தமிழ்நாட்டிலே நாங்க தான் பெரிய இந்த கட்சியில ஒரே ஒரு நல்லவனாவது இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு மாரிதாஸ். ஏன் இந்த கேள்வி கேட்டாரு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு காலையில தினத்தந்தியில ஒரு செய்தியை ரிலீஸ் ஆச்சு. அந்த செய்தியில என்ன போட்டிருக்குன்னா, 92 வயசான ஒரு மூதாட்டி அந்த பாட்டி கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கியிருக்காங்க. இந்த நிலத்தை பிடுங்கினது யாருன்னு பார்த்தா திமுக பிரமுகர் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை பார்த்து காண்டான மாரிதாஸ் தான், ஒருத்தனாவது உங்க கட்சியில நல்லவன் இருக்கீங்களா இல்லையாடா அப்படின்னு கொந்தளிச்சு இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. இது குறித்தான தெளிவான ஒரு விளக்குறை தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட 92 வயசு நிரம்பிய ஒரு பாட்டி, அவங்களால ஒழுங்கா எந்திரிச்சு நடக்க கூட முடியல, ஆனா ரொம்பவே கஷ்டப்பட்டு தீ குளிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற, தீ குளிக்க முயற்சி பண்றாங்களா? ஆமா, மக்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தி, ஏமா உங்களுக்கு என்னமா பிரச்சனை, ஏன் தீ குளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, என் நிலத்தை ஒரு திமுக பிரமுகர் புடுங்கதுக்கு நிக்கிறாப்ல, கிட்டத்தட்ட எல்லா நிலத்தையும் புடுங்கிட்டாப்ல, அவர்கிட்ட இருந்து என் நிலத்தை எப்படி மீட்கன்னு எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்துதான் என்ன பிரயோஜனம், அதான் தீ குளிக்க போறேன் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்றாங்க. இதை தொடர்ந்து போலீஸ்லயும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த திமுக பிரமுகர் மேல. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி 10 வருஷமா திமுக அப்படிங்கிற கட்சி எதிர்கட்சியாக மட்டுமே இருக்குது. இந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த அளவுக்கு நில அபகரிப்புகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தது இவங்க யார்கிட்ட இருந்து நிலத்தை அபகரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏதோ அம்பானி கிட்டயோ அதானி கிட்டயோ இருந்து அபகரிச்சா நமக்கு யாருக்குமே கோபம் வரப்போறதே கிடையாது. உன்னால எவ்வளவு முடியுமோ கொள்ளடிச்சுக்கடான்னு நம்மளே சொல்லத்தான் போறோம். ஆனா இவங்க கை வைக்கிறது எல்லாமே ஏழைப்பாளை மக்கள் கிட்டையும் மிடில் கிளாஸ் கிட்டையும். சிம்பிளா சொன்னா, உங்களையும் எங்களையும் போன்ற ஒரு ஆட்கள் கிட்ட தான் இவங்க கை வரிசையை காட்டுறாங்க. இவங்க எதனால இப்படி மிடில் கிளாஸ் கிட்டையும் நடுத்தர மக்கள் கிட்டையும் ஏழைப்பாளைகள் கிட்டையுமே இவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களால என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் கூட. இந்த தைரியத்தை அவங்களுக்கு கட்சி தலைமை தான் கொடுக்குதோ அப்படின்னு பொதுமக்கள் சந்தேகிச்சுட்டே இருக்காங்க. இதே நிலைமை தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா, தேர்தல் வாக்குறுதிகள்ல நாங்க 1000 ரூபாய் தருவோம், 2000 ரூபாய் தருவோம், கலர் டிவி தருவோம், மிக்சி தருவோம், இந்த மாதிரி எல்லாம் வாக்குறுதிகள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எங்க கிட்ட இருந்து சொத்தை பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் எங்க ஊருக்குள்ள நீ பிரச்சாரத்துக்கே வரணும் அப்படின்னு பொதுமக்கள் கண்டிஷன் போட்டாலாவது இது போன்ற கட்சிகள் திருந்துமா திருந்தாதான்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். பொதுவா எல்லா அரசியல் சினாரியோலையுமே ஆளுங்கட்சி தான் அளப்பறையை கொடுப்பாங்க, எதிர்கட்சிகள் அடங்கி போய் என்னடா இது, நம்ம எப்பண்டா ஆட்சிக்கு வர்றது, நம்ம எப்பண்டா அளப்பறையை கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டின் தலையெழுத்து நேர் எதிராகவே இருக்குது. 10 வருஷமா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தான் எங்க பார்த்தாலும் அளப்பறையை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. பிரியாணி கடையில சாப்பிட்ட பிரியாணிக்கு காசு கேட்டா பாக்ஸிங் பண்ண அதே கூட்டம் தான் திமுக கூட்டம். ஏன்பா, தின்ன சோத்துக்கு காசு கொடுக்கல, ஆனா எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுத்து ஓட்டு கேட்பீங்களா? என்ன லாஜிக் இது? நீங்க எலெக்ஷனுக்கு 1000 2000 செலவு பண்றதுக்கு பதிலாக ஒழுங்கா ஹோட்டல்ல போய் தின்ன பில்ல கட்டினாலே உங்களுக்கு 4 ஓட்டு எக்ஸ்ட்ராவா விழும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கேவலமா மெமீஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேங்க, தமிழ்நாட்டில் எந்த ஒரு பலசரக் கடையிலையும் வெளியே அந்த உப்பு மூடையாக உப்புகள் வியாபாரத்துக்குன்னு வச்சிருப்பாங்க. அந்த உப்பு மூட்டைகளை என்றைக்குமே கடைக்காரர் உள்ள தூக்கி வைக்கவே மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, உப்பெல்லாம் திருடக்கூடாது, அது மனுஷனுக்கு நல்லது கிடையாது, உப்பு கூட திருடி சாப்பிட்றக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு, அதனால யாருமே திருட மாட்டாங்க, அதனால நாங்கள் உள்ள எடுத்து வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் அவ்வளோத்துலையும் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் உப்பும் கடமண்ண இருக்கிற கடப்பார கல்லையும் திருடிட்டு போகிற காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. யாரு என்னன்னு எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பார்த்தா, ஆமாங்க, இதே கட்சியை சார்ந்த ஒரு நபரா தான் இருக்கிறாரு. உப்பு கூட விடுறது கிடையாது. 5 ரூபாய் இருக்குமாங்க ஒரு கிலோ உப்பு, இல்ல கூடி போனா 20 ரூபாய் இருக்குமா, அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு மக்கள் வேடிக்கையா பாக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது பெரிய அளவில் நடுத்தர மக்கள் கிட்ட இருந்து சொத்துக்களை சூறையாடினாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் போயிட்டே இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஜெயலலிதா எப்போ ஆட்சியில் ஏறினாங்களோ, ஏறின உடனே அத்தனை சொத்துக்களையும் மீட்டு நான் பொதுமக்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதன் தொடர்ச்சியாக பொன்முடி போன்ற ஒரு அரசும் செய்யப்பட்டாங்க. பல பொதுமக்களுக்கு அவங்க இழந்த நிலத்தை மீட்டும் தரப்பட்டது. இந்த நேரத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு நம்ம MK ஸ்டாலின். என்ன சொன்னார் தெரியுமா? இது ஒரு பழிவாங்கு நடவடிக்கை, எங்கள் மேல் உள்ள வெறுப்பினை கொண்டு எங்கள் மீது பழிவாங்கு நடவடிக்கை நடத்துகிறார் அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின். எப்பா, புடுங்கின சொத்தை திரும்பி புடுங்கி கொடுத்தா இந்த மாதிரி பழிவாங்கு நடவடிக்கையா? இந்த மாதிரிப்பட்ட தலைமைகள் இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியா இந்த மாதிரி நில அபகரிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. இதை தடுத்து நிறுத்துறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையிலையும் திமுக தலைமை ஈடுபடவே இல்லை. இவங்க ஆட்சியில ரியல் எஸ்டேட்
கொடி கட்டி பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறக்குறதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அந்த ரியல் எஸ்டேட் லீகலாக நடக்கணும். ஒருத்தங்கிட்ட இருந்து 5 ரூபாய்க்கு ஒரு இடத்த பிடுங்கி 40 ரூபாய்க்கு விற்கக்கூடாது. ஒருத்தங்கிட்ட இருந்து 35 ரூபா கொடுத்த அந்த இடத்த வாங்கி அதை 40 ரூபாய்க்கு விற்றாதான் அதுக்கு பேர் ரியல் எஸ்டேட். 5 ரூபாய்க்கு விடாப்பிடியாக பிடுங்கி எடுக்கிறதுக்கு பேர் பகல் கொள்ளை. அந்த பகல் கொள்ளையை தான் ரியல் எஸ்டேட்டுங்கிற பேரில் இங்கே இருக்கிற பல திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி இருக்கு இல்லையா, தீக்குளிக்க முயன்ற 92 வயது மூதாட்டி நிலத்தை அபகரிக்க திமுக பிரமுகர் மீது புகார் அப்படிங்கிற செய்தி எதுல வெளியாச்சு அப்படின்னா, தினத்தந்தியோட அஃபிஷியல் பேஜில் இருந்து எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் தான் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம். ஆனால் இப்போது செய்திகள் எப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, திமுக தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு? தந்தி டிவி நிர்வாகத்துக்கு. இது போன்ற செய்திகளை ஏன் வெளியிடுறீங்க, ஏன் எங்கள் கட்சி பேரை எலெக்ஷன் நேரத்தில் பேரர் மோசம் பண்ணதுக்குன்னே பைசா வாங்கிட்டு பண்ணுறீங்களா, எங்ககிட்ட காசு கேட்டால் நாங்கள் இதோட கூடுதல் காசு கொடுப்போமே அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதனால் இந்த செய்தி எந்த நேரமும் இந்த இணையதளத்தில் இருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து திமுகவின் ஆதரவாளர்களும் சரி எதிர்ப்பாளர்களும் சரி இந்த செய்தி நீக்கப்படுதா நீக்கப்படலையா அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசி 20 வருஷங்களாக நம்ம நியூஸ் பேப்பரை எப்போ எடுத்து பார்த்தாலும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒரு கார்னரில் திமுக நில அபகரிப்பு, திமுக பிரமுகர் ஹோட்டலில் அராஜகம், திமுக பிரமுகரின் மகன் குடிபோதையில் அடிதடி, இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் எப்போவுமே தினத்தந்தியிலையும் சரி ஒட்டுமொத்த தமிழ் செய்தித்தாள்களையும் சரி நிரம்பி தான் கிடக்குது. கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை மிஞ்சிடுச்சு இந்த செய்தி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ எல்லாருமே சைனாவையும் டிஎம்கேவையும் திமுகவையும் கம்பேர் பண்ணி எல்லாரும் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்பா சைனா கூட இவங்களை போய் கம்பேர் பண்ணுறீங்க, இவங்க ஏதாவது கொரோனா வைரஸ்னு புதுசாக ஏதாவது வைரஸை கிளப்பி விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, கொரோனா சைனாக்காரன் என்ன பண்ணுறான்னா உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா சின்ன சின்ன நாடுகள்கிட்டையும் சொத்த பிடுங்கிட்டு இருக்கிறான், இந்தியா கிட்டையும் ஒரு சைடில் இருந்து சொத்த பிடுங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கான். அதே போல் உள்நாட்டுக்குள்ளே திமுக எல்லா ஏழை மக்கள்கிட்ட இருந்தும் சொத்த பிடுங்கி பிடுங்கி ரொம்ப ருசிகரமாக ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். இதனால தான் சைனா கூட கம்பேர் பண்ணி திமுக வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஒரு தரப்பினர் ஸ்டாலின் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னா, கருணாநிதி ஏகப்பட்ட பாடங்களை அவங்களோட மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒன்று தமிழ் பேச கற்றுக் கொடுத்தாரு, ஸ்டாலின் கற்றுக்கலை. தமிழ் எழுத கற்றுக் கொடுத்தாரு, ஸ்டாலின் பெரிய அளவில் கற்றுக்கலை. ஆனால் ஊழல் பண்ண கற்றுக் கொடுத்தது மட்டும் ரொம்ப தெளிவாக கற்று வச்சுருக்காங்களோ திமுக நிர்வாகிகள் அப்படின்னு கிண்டல் பண்ணி சாவடிக்கிறாங்க. எலெக்ஷன் நேரத்திலேயே இந்த அளவுக்கு நில அபகரிப்பு வழக்குகள் தொடர்ச்சியாக பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டா, எதிர்கட்சி ஸ்டேட்டஸில் இருந்து நேராக ஆளுங்கட்சிக்கு ஆகிட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கூறு போட்டு விற்றுவாங்களோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா என்ன? பொதுமக்கள் எல்லாருக்கும் வைக்கிற எல்லாரோட வேண்டுகோளாக என்னவா இருக்குது அப்படின்னா, எந்த கட்சி ஏழைகளின் பக்கம் நிற்கிற ஒரு கட்சியாக இருக்குதோ, எந்த கட்சி தமிழ்நாட்டின் மிடில் கிளாஸுக்கு சாதகமாக செயல்படுதோ, தமிழ்நாடே ஒட்டுமொத்த மிடில் கிளாஸால் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு நாடு தான் இந்த தமிழ்நாடு. இந்த மிடில் கிளாஸுக்கு யார் சாதகமாக இருக்காங்களோ அந்த கட்சிக்கு தான் நம்ம ஓட்டளிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தொடர்ச்சியான வேண்டுகோளாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இது போன்ற ரவுடிசங்களும் நிலபகரிப்புகளும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது அவங்கள தோழியை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கப்பா, எல்லா கட்சியும் ரவுடிசம் தானே பண்ணுறாங்க, திமுக மட்டுமா பண்ணுது அப்படின்னு அசால்ட்டாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களோட கருத்தை தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் எல்லா சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.